ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வேணா பதினங்களோட மீனை பார்க்க போகிறோம். வரைக்குமே புதுசாக எதாவது வந்துட்டிங்கன்னா வரைக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்ம 21 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம டேமை கழுத்துக்கு முன்னாடி கத்திருக்கு. அப்போ நம்ம டேமை கொல்ல போகிறாங்களா என்னங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜிம்மி என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்ன தான் காரணம் சொன்னாலும் நீ ஓடி போகிறான்னு சொல்லிட்டு அந்த கத்தி அப்படியே எடுக்கிறாங்க. சுற்றி அந்த பேக்ரவுண்டே அப்படியே உடையுது அந்த இடத்துல. அதெல்லாம் பார்த்து சுற்றி இருக்கவங்களே மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜிம்மி அந்த இடத்தோட்டு கிளம்பி போயிடறாங்க. நம்ம ஹீரோ டென்ஷனாக நடந்துட்டு இருக்கான், யாரா வந்திருக்காங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஜிம்மி வந்ததுக்கப்புறம் என்ன பயங்கரமாக சத்தம்லாம் கேட்டு இருந்துருங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னை பக்கத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் அவங்கள பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன பக்கம் யாரா வந்திருக்காங்கிற மாதிரி, அப்போ அவர் லெஜெண்ட் டிசைனிங்கன்னு கேட்குறான். ஆமாங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அவங்கள உங்களுக்கு நல்லாவே தெரியுமா எதுக்கு என்ன பார்க்க விட்டுருக்காங்க. அதுக்கு இவன் ஜிம்மி என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நீ போய் அவரை மீட் பண்ண தான் தெரியும், போய் அவரை மீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அவரை தேடி ஓடி போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த இன்சார்ஜை காட்டுறாங்க. இன்சார்ஜ் என்ன பண்ணுறாங்க, டேம் அப்படியே கூப்பிட்டு இந்த வழியில் வாங்க, உங்களுக்கு நாங்கள் எங்கே இருக்காங்க காட்டுறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சீனியர் இருக்க இடத்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சீனியருக்கு லைட்டாக அடிபட்டுருக்கு, அவள் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேங்க மாதிரி சொல்கிறது. அதை கேட்டதுக்கப்புறம் இந்த டேம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே, நீ இதுவரை காட்டின வரையும் போகிறோம், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நான் அவள்கிட்ட தனியாக பேசணும் சொன்னதுக்கப்புறம் இவனும் அந்த இடத்த விட்டு மறைய சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம சீனி என்னென்ன பார்த்தாங்கன்னு பார்த்தா, அவங்க கல்டிவேஷன் தான் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைட்டாக இன்ஜுரி ஆகிருக்கும்ல, சண்டை போட்டது இல்லை, அதனால் கல்டிவேஷன் பண்ணிட்டு போது இன்னும் அவங்களால முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ யாரோ கதவு தட்டு சட்டை கேட்குது, யாருங்கிற மாதிரி நம்ம சீனியரும் கேட்குறாங்க. அதுக்கு நான் உள்ளே வரல மாதிரி கேட்கும்போது, சரி உள்ளே வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவரும் அந்த டேமும் உள்ளே வந்து பார்க்குறாரு. வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறேன்னா, நீ இந்த இடத்த டைமில் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உன் கல்டிவேஷன் இந்த இடத்துல நீ பண்ணியிருக்கக்கூடாது, இப்போ உனக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, இப்போ இருக்கு தேவையில்லாமல் கல்டிவேஷன் பண்ணியிருக்கேன், உன் இன்னர்ஜிலாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதை கேட்டால் நம்ம சீனியரும் இப்போ நான் என்ன பண்ணுறேங்க மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நம்ம சீனியர் முடியாமல் இருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம், சரி ஓகே, நான் உனக்கு ஒரு மெத்தட் கற்றுத்தரேன், இந்த ஹீலிங் மெத்தை வச்சு கொஞ்சம் அளவுக்கு ரெக்கவர் பண்ணலாம், அதாவது உன் ஹெல்த்தை இப்படிக்கு நீ காப்பாற்றலாம், அதான் குஃபு டெக்னிக்காக நீ அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்க வரையும் நல்லதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு டேப்லெட் மாதிரி எடுத்து அந்த வாட்டரில் போட்டு அப்படியே நம்ம சீனியர்த்தை கொடுக்குறாங்க. நீ தைரியமாக குடிக்கலாம், இதனால கொஞ்சம் அளவுக்கு நீ சேவ் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம சீனியர் என்னது இது, அதுக்கு இவர் என்ன சொல்கிறேன்னா, இதை நீ குடி, உனக்கு ஒன்றும் ஆவாருங்கிற மாதிரி சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் நம்ம சீனியர் குடிக்கிறாங்க. குடித்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் ஆகுறாங்க. ஹீலிங்கான மாதிரி ஃபீலிங் ஆனதுக்கப்புறம், நீங்கள் இதை பற்றியெல்லாம் எப்படி தெரியும், இதுக்கான மாட்டு மருந்து இல்லைன்னு நினச்சிட்டேன். அதுக்கு இவர் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் இல்லை தான், ஆனால் எமோட்டல் புக்கில் இருந்துது, அதை பற்றி தான் நான் படித்தேன், அதனால தான் இது கொடுத்தேன். சரி உனக்கு ஒரு பவர் பில்ஸ் கொடுக்குறேன், இந்த பவர் பில்ஸ் ஆவட்டான டைமிங்கில் யூஸ் பண்ணேன், இந்த பவர் பில்ஸை 10 நாளைக்கு ஒரு வாட்டி எடுக்கிறோம், இன்ஜுரினா ரெக்கவர் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டால் நம்ம சீனியனும், சரி ஓகே, ஆனால் நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, எனக்கு தான் ஹெல்ப் பண்ணுறீங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தேவை உனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது இல்லை, அந்த பையனை நான் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன், அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால உனக்கு ஹெல்ப் பண்ணேன், சரி ஒரு விஷயம் நல்லா பிடிச்சிக்க, அவனை பத்திரமா பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த ஒட்டி கிளம்புறாரு. அப்புறம் கதவுக்கு வெளில என்னென்ன அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது, யாரோ ஓடி வர மாதிரி தெரியுது, அதை யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க. அவனை பார்த்ததுக்கப்புறம் இவன் என்ன இப்படி ஓடி வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவரை தடுக்கிறாரு. தடுத்துட்டு எங்கடா போறேங்கிற மாதிரி கேட்கலாம். அதுக்கு கொஞ்சம் வழி வருங்க ப்ரோ, நான் கொஞ்சம் ஒருத்தவங்களை பார்க்கணும், யாரோ என்ன பார்க்க வந்துருக்காங்களா, என்னது என்ன ப்ரோ நான் கூப்பிட்ட நீ. அடுத்த சீனை கட்டுப்பானா, நம்ம இன்சார்ஜ் தான் கட்டாங்க, பாலஸோட இன்சார்ஜ். அவரு பொறுமையாக எழுதிட்டு திடீர்னு பார்த்தா நம்ம ஈரோ எவனா தூக்கி போடுற மாதிரி இருக்கு, அது வேற யாரு இல்லை இந்த டேம்ரா. அவரை பார்த்ததுக்கப்புறம், என்ன எதுக்கு அடிச்சா, இந்த புது ஸ்டூடெண்ட் ரொம்ப கிரேசியா இருக்காங்கிற மாதிரி நம்ம ஈரோ சொல்லிட்டு இருக்கான். அவரு கேட்டாரோ, டி ஸ்டூடெண்டாங்கிற மாதிரி இவரும் சிரிக்கிறாரு. நான் உனக்கு ஸ்டூடெண்டாடா, நான் ஒரு லெஜெண்டரி சானின்டா, உன்னை பார்க்க வந்திருக்கதே நான் தாடா, என்னையே ஸ்டூடெண்ட் சொல்லி நீ கலைக்கிறிய. அதை கேட்ட நம்ம ஈரோ, அப்ப நீங்க லெஜெண்டரி சானிங்க, என்ன விளையாடுறீங்களாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம இன்சார்ஜ் வந்து என்ன சொல்கிறான், டே இவர் தாண்டா அந்த லெஜெண்டரி சானி, உண்மை இல்லையடா. அதுக்கேட்ட நம்ம ஈரோ, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, பார்க்க எங்கே இருக்காருங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடியே நம்ம ஃப்ராங்கோ ஜியானு வந்துடுறானு அந்த மாதிரியாக சொல்கிறாங்க. நீங்கள் கொடுத்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை கேட்டால் இவர், நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பெரியாள் வரீங்க, மட்டேட் அடி கொடுக்குறாரு. இவனுங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறானோ. அப்போ நம்ம ஃப்ராங்க் வந்து நம்ம ஹீரோக்கு சிக்னல் கொடுக்குறான். அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னடாங்கிற மாதிரி கேட்டுருக்கான். அப்போ வந்து, ஓ மரியாதை செலுத்தணுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு மண்டிட்டுறான். லெஜெண்டரி சானின், எங்கள் டீச்சர் எப்படியோ சேவ் பண்ணுங்கிற மாதிரி வண்டிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு இவர் என்ன சொல்கிறான், என்னால் முடியாது ஏங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம ஹீரோ. அதுக்கு இவர் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு விஷயத்தை முழுசாக பிடிச்சிக்கோ. என்ன சொல்கிறேன்னா, எமன்லி பேலஸில் இருக்கவங்க எதுக்காக அவங்க டீச்சரை கடத்திட்டு போனாங்க அவனுக்கு தெரியுமா, புக் ஆஃப் எமோட்டலுக்காக. அந்த புக் ஆஃப் எமோட்டோட சக்ஸஸரி யாருமே கிடையாது, ஏன்னா யாருமே முழுசாக கற்றுக்கல, முழுசாக கற்றுக்க முடியல. ஆனால் உன்னை தவிர, அதனால தான் உன்னோட டீச்சர் உன்னை தனியாக விட்டு அவர் வந்து அங்கே போய் மாட்டியிருக்காரு. அதனால் ஒன்று நீ ப்ரெடிக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனை உனக்கு மட்டும், நான் மற்றவங்களுக்கு கிடையாது.
அதனால எம்மோட்டல் புக்கோட மெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீ சீக்கிரமா கத்துக்கிறது தான் உனக்கு நல்லது. அப்ப நம்ம பிராங்க் என்ன கேட்கறானா, அந்த எம்மோட்டல் புக்ல இருக்க கும்ப மெட்டர்ஸ்ல என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதோட நேம் கூட எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவர் என்ன சொல்றான்னா, அந்த புக்ல இருக்கிறது எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும், அதாவது நம்ம மாடர்ன் வேலுக்கு அது செட் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜியான் என்ன சொல்றனா, அந்த எம்மோட்டல ப்ராக்டிஸ் பண்ணா நம்ம எம்மோட்டல் ரேஞ்சுக்கு போயிடுவோமா? அதுக்கு இவர் என்ன சொல்றான்னா, யாருமே இந்த இடத்துல எம்மோட்டல் ஆனதே இல்லை. அப்படி ஒருத்தர் எமோட்டல் ஆயிட்டானா அவன் வாழ்க்கையை முடிவு பண்ண போறது யாருன்னு தெரியாது. அந்த வாழ்க்கை ரொம்ப அழகாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு, ரொம்ப மோசமான வாழ்க்கையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. எமோட்டல் ஆவது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நீங்க கூட ஆவலையங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இவர் என்ன சொல்றேன்னா, என்னால இம்பாசிபிள், என்னெல்லாம் ஆக முடியாது, நானும் அதை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா எல்லாத்துக்குமே எனக்கு ஃபெயிலியர் தான் கிடைச்சிடு, ஆனா உன்னால முடியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உங்க மாஸ்டரை நீ காப்பாத்தன்னு நினைச்சனா நீ எமோட்டல் புக்ல இருக்கிற மெட்டர்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்கோ. அதை சொல்லிட்டு அந்த இடத்தோட்டு கிளம்ப பாக்குறாரு. அப்ப நம்ம இன்சார்ஜ் பேலஸ் இன்சார்ஜ் எங்க போறீங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. பிளேஸ் ஆஃப் ஸ்கை அண்ட் கால்ல ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு ஒருத்தனை பார்க்க வேண்டியிருக்கு, அதை ஒருத்தர் என்ன பார்க்க வந்திருக்கான், அவனை நான் பார்க்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு அந்த இடத்தோட்டு கிளம்பி போறாரு. அடுத்த சீனை கட் பண்ணா ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க, அதாவது மூஞ்சில ஏதோ ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டு அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப திடீர்னு அவன் அந்த இடத்துல நின்றுட்டு ஒரு லெஜெண்டரிசன் என்ன பார்க்க வந்துருக்காரா, அதாவது நான் எவ்வளவு ஹைட்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், எப்படி நீ என்ன கண்டுபிடிச்சு இங்க வந்தேங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப அந்த இடத்துல டேம் வர டேம் வந்து என்ன சொல்றேன்னா, நீ கூட இங்க வருவேன்னு பாக்கல, ரொம்ப நாளாச்சுல நம்ம ரெண்டு பேரும் பார்த்து, உனக்கு வயசான மாதிரியே தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம எவன்லி பேலஸ் ரெண்டு டங்கிங் மாஸ்டர் தான். அவன் என்ன சொல்றான்னா, உனக்கு தான் வயசு நம்ம தெரியல, அதுக்கு என்ன சொல்றான் டேம், உனக்கு அதுக்கான பதில் தெரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீ எதுக்கு வந்துக்கிறேன்னு தெரியும், அதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். அதுக்கு இந்த டங்கிங் மாஸ்டர் என்ன சொல்றான்னா, அப்படியா என் கூட சண்டை போட போறியா என்ன? அதுக்கு இந்த லெஜெண்டரி அதாவது டேம், நீ இங்க சண்டை போட மாட்டேன், உன்னை இந்த இடத்துல நிப்பாட்டி வைப்பேன். அதை கேட்டு இவனும் முறைச்சி இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை வரப்போறதுங்கிற மட்டும் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறமா என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம லேண்டிங் பேஸ்ல நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவர் வந்தாரு ஏதோ ஒரு விசிட்டை ஹேண்டில் பண்ண போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அது இங்கிலீஷ் எங்கேயோ போக சொல்லியிருக்காரு. அதை கேட்டு நம்ம ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா, அப்பதான் நானும் அதை போய் பாக்குறேன், கண்டிப்பா நீங்களும் பிளேஸ் ஆஃப் ஃப்ளோருக்கு போய் ஆகணும், அதாவது பிளேஸ் ஆஃப் ஸ்கை அண்ட் ஸ்கோருக்கு. நீங்க என்ன காட் ஆஃப் ஃப்ளோடு, அதை இதை பற்றி டீட்டெயிலே நீங்க யாருமே சொல்ல மாட்டீங்களா? அதை கேட்ட பிராங்க் கிட்டே, என்னடா பேசிட்டு காட் ஆஃப் ஃப்ளோடா, அப்படின்னா யாரை பற்றி நீ சொல்லிட்டு இருக்க? அது ஜியான் கேட்டு, அப்ப இவங்க தானா? அப்ப நான் இன்சார்ஜ் என்ன சொல்றேன்னா, ஆமா இவங்க தாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நான் 3 வருஷத்துக்குன்னே ஒருத்தருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து அவங்க கூட சண்டை போடுற மாதிரி, அதுக்காக இப்ப நான் அவங்க கூட சண்டை போட போறேன், அதனால உங்க கூட என்னால வர முடியாது காய்ஸ், அதனால நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, எனக்கு இப்ப நான் பண்ண ப்ராமிஸை தப்பாட்டணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ, 3 வருஷத்துக்குன்னே ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிங்க, அவன் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா, அவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் இல்ல, ஆனா அவன் ஈவில் சைடு, எப்படி சொல்றேன்னா அவன் ரொம்ப பவர்ஃபுல், அவன் ஈவிலோட பவரை மொத்தமா ப்ராசஸ் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குமா. அந்த இடத்துல ஒரு அதிர்வலையே கிரேட் ஆகுது. அந்த இடத்துல ஒருத்த வந்து நிக்கிறான், அவனை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டியாங்கிற மாதிரி பாக்குறாங்க நம்ம ஜிம்மி. சண்டைக்கு நீ டயர்டா இருக்கியங்கிற மாதிரி வந்து கேட்கறான். அதுக்கு நம்ம ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா, நான் சண்டைக்கு டயர்டா தான் இருக்கேன், ஆனா நம்ம இந்த இடத்துல சண்டை போட வேணாம், வெளில போய் சண்டை போடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு அவனும் சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மி டாபி டாபி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தேன், 3 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கு, இன்னைக்கு தான் பலன் கிடைக்க போது சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அதை பார்த்து அந்த இன்சார்ஜ்ல மறந்து போயிடும் இவனாங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஈரோ யார் இவங்கிற மாதிரி கேட்கறான். இவன் ஒரு ஈவில் சிட்டிலேருந்து வரப்பா, இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு இவனுங்க எல்லாம் பயந்து போயிடணும், நல்ல வேலை இங்க சண்டை போடல, சண்டை போட்டா முடிச்சு விட்டுருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம சீனியர் வராங்க. நம்ம சீனியர் பார்த்தா நம்ம ஈரோ என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்கறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இப்ப பிளேஸ் ஆஃப் கிளவுட் அண்ட் இல்ல என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன், அது என்னன்னா உங்க அப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி நம்ம பிராங்க கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட பிராங்க, எங்க அப்பாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, அது இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு இவனும் ஷாக் ஆகுறான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது, பேஸ் ஆஃப் ஃபிளை அண்ட் கார்ல ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எல்லாருமே டிராவல் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல டிராவல் பண்ணி போகும்போது என்னன்னு தெரியாம இருந்திருக்கு, இப்பதான் அவங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு. அதாவது நம்ம பிராங்கோட அப்பாவை காணும். இதுவரையும் பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.